அரளிப்பூ செடியை வீட்டின் முன் வளர்ப்பது நல்லதா ஆபத்தா அப்படிங்கறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொன்னரளி செவ்வரளிம்பாங்க பொன்னருளினா வேற ஒன்றும் இல்லைங்க இந்த மஞ்சள் கலரில் இருக்கும்ல அந்த அரளிப்பூ தான் இதை வந்து வீடுகளில் வளர்க்கலாமா இதில் எது நல்லது எதை வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக உக்கிர தெய்வங்களுக்கு தான் இந்த செவ்வரளி பொன்னரளி இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த காளிக்கு பத்ரகாளிக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு இந்த தெய்வங்களுக்கு தான் மிகவும் உகந்தது செவ்வரளி இது சிவனுக்கும் வைக்கலாம் முருகனுக்கும் வைக்கலாம் இருந்தாலும் உக்கிர தெய்வங்களுக்காகவே உள்ள பூக்கள் இது இதை வந்து வீடுகளில் வைக்கிறது ஆபத்துன்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா பூக்களுக்குமே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் பஞ்சபூத சக்தியை ஈர்க்கும் தன்மை வந்து ஒவ்வொரு செடி பூக்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே உண்டு பூக்கள்ல ராஜச தாமச சாத்வீக குணங்கள் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கு அந்த பூக்கு அந்த குணம் இருக்குன்னா அந்த செடிக்கும் அந்த தன்மை இருக்கும் அப்படி இருக்கும் எல்லா பூச்செடியும் நம்ம வீட்டுல வைக்க முடியுமா நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை சொந்த வீட்டை விக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து குறைபாடுனாலதான் வாஸ்துப்படி அதே போல சில செடிகள் பூச்செடிகள வீட்டுல இருக்க கூடாது அப்படி வைக்கக்கூடிய செடிகளையும் சரியான இடத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த செவ்வரளி பார்த்தீங்கன்னா காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இந்த நேஷ்னல் ஹைவேலலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த செவ்வரலியை வந்து வச்சுருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா ரெண்டு பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த காற்றை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது அந்த காற்றில் வந்து கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வந்து வெளியிடுது அப்படிங்கிறதுனால அந்த அறிவியல் காரணமாக அதை வந்து சாலையின் நடுவுல அந்த போஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வளர்ப்பாங்க இந்த செவ்வரலியை தான் வளர்ப்பாங்க ஆனா இதை வீடுகளில் வளர்க்கலாமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் வந்து எதையும் காரண காரியம் இல்லாம எதையும் சொல்றது இல்ல வேத ஜோதிடத்துல ஒரு பகுதியா இருக்கிறது தான் இந்த வாஸ்து ஜோதிடம் இந்த வாஸ்து ஜோதிடத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய மரங்கள் ஒவ்வொரு ராசிக்குரிய மரங்கள் செடிகள்னு நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சில பூக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து முருகனுக்கு செவ்வாய்கிழமை இந்த செவ்வழி வைத்து வணங்கினாலும் ரொம்ப நல்லது இந்த அரளிச்செடி வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை உடையது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் உயிரை மாய்த்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த அரளி விதையை அரைச்சு சாப்பிட்டுட்டு உயிரை விட்டுருவாங்க இந்த செடியில இருக்கக்கூடிய இலை பூ எல்லாமே விஷத்தன்மை உடையது நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செடியில இருக்கிற இலை அப்படியே எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே பிச்சு பிச்சு போடுற பழக்கம்லாம் இருக்கும் சில துளிர் இலைகளை வந்து சாப்பிடுவாங்க அது மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து மொபைல்ல ஃபோன் பேசிக்கிட்டே இந்த அரளிப்பூ வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத மறந்து அந்த வந்து அப்படியே அந்த பெண் உயிரிழந்துட்டாங்க அதனால கேரளாவில் உள்ள கோவில்கள்ல அரளிப்பூக்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க அதனால இது உயிருக்கே ஆபத்தாக விஷமாக இருக்கக்கூடிய செடி அப்படிங்கிறதுனால வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க மற்றபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம் அப்படின்னா அதை வளர்க்கலாம் ஆனா இந்த அரளிப்பூ செடியை வீட்டுல எங்க வளர்க்கறது நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அரளின்னு சொல்றமில்ல மஞ்சள் கலர்ல அப்படியே தக தகனு இருக்கு இல்லையா அந்த அரளி செடியும் சரி செவ்வரளியும் சரி வீடுகளில் வைக்கிறதுனால எந்த விதமான வாஸ்து தோசமும் கிடையாது இந்த ஒரு காரணத்தினால தான் வீட்டில் வந்து நம்ம வைக்க கூடாது அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியாம குழந்தைகளோ இல்ல பெரியவங்களோ இது மாதிரி செஞ்சிருவாங்க அப்படிங்கிற தான் இந்த செவ்வருலையும் சரி பொன்னர்லையும் சரி நீங்கள் கிழக்கு பக்கமாகவோ இல்லை வடக்கு பக்கமாகவோ இல்லை வடகிழக்கு திசையிலையோ வைக்கலாம் ஏன்னா இந்த காற்று பார்த்தீங்கன்னா கிழக்கில் இருந்து மேற்காகவோ மேற்கில் இருந்து கிழக்காகவோ வீசும்போது அந்த காற்றை வந்து சுத்தப்படுத்தும் தன்மை இருக்கு இருக்குது ஏற்கனவே நான் சொன்னேன் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இதை வந்து தனக்குள்ளே கொண்டு சுத்தமான காற்றை வெளியிடுது அப்படிங்கிறதுனாலையும் ஆன்மீக ரீதியாக இந்த பூ வந்து கடவுளுக்கு மிகச்சிறந்த பூ அப்படிங்கிறதுனாலையும் இதை எந்த இடத்துல அதாவது வீட்டோட முன் பின் சைடும் வைக்கலாம் பின் சைடும் வைக்கலாம் அதனால் எந்த தவறும் இல்லை இந்த பொன்னரளி பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உக்கிரமான தெய்வங்களுக்கு இந்த பூவை சூட்டுவதனால் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரங்கள்லையும் சொல்லலை பொதுவாக வாஸ்து தோஷத்தை நீக்கும் வீட்டில் செல்வவளம் பெருகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு இதனால் பயப்படாமல் நீங்கள் இந்த செவ்வரளியை பொன்னரளியாகட்டும் பொன்னரளி வீட்டில் வளர்க்கலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்